வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் ரொம்ப காலமாக பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிறோம் பொருளாதார பிரச்சனை எங்களை துரத்திக்கிட்டே இருக்குது கடன் கட்டி முடியலை எங்களால் சமாளிக்க முடியல வட்டி கட்டி முடியலை எங்களுக்கு நல்ல வருமானமும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்தாலும் கடைசியில் கைவிட்டு போயிடுது அந்த வாய்ப்பு கை நழுவி கை கை நழுவி இன்னொரு பக்கம் போயிடுது நிறைய பாதிப்பு இருக்குது எங்களால் சக்ஸஸ் பண்ணவே முடியலை நாங்களும் நிறைய போய் இப்போ நிறைய பேர் டெண்டர் எடுப்பாங்க இப்போ நிறையா கோவை பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா சிஎன்சி லேத்து இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் இவங்களாம் ஒரு பெரிய கம்பெனியில் ஜாப் ஆர்டர் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க நடக்காது ஸோ இந்த மாதிரியான நிறைய அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய தடை கற்களை நீக்கக்கூடிய ஒரு மூலிகையை பார்க்க போகிறோம் அது என்ன மூலிகைனா ஏர் சிங்கி அப்படின்னு பேர் அதாவது ஏர் உழவர் அப்படின்னு இல்லையா அந்த ஏர் சிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகையை வைத்து இந்த மூலிகையை வைத்து அதிதி யாகம்னு சொல்லக்கூடிய ஒரு யாகம் இந்த அதிதி அப்படிங்கிறது காசிப முனிவரனுடைய துணைவியார் துணைவியார் தான் அதிதி இது வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு இவங்க வந்து அதி தேவதை ஸோ அவங்களுக்கு கணபதி ஹோமம் பண்ணி இந்த ஏர் சிங்கி மூலிகையை அந்த யாகசாலையில் போட்டு அதிதி யாகம் பண்ணியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட்டை சந்திக்கிறாங்க இது எந்த நாளில் பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகமே சொல்லிவிடுகிறது ஸோ இந்த மூலிகை தான் இங்கே முக்கியம் அங்கே இருக்கக்கூடிய அதி தேவதையான அதிதி தான் முக்கியம் ஸோ இது எந்த நாளில் பண்ணணுங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்து ஒன்று அவங்க இருப்பிடத்திலேயே பண்ணிக்கிறலாம் இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் பண்ணிக்கலாம் இங்கே தான் பண்ணணும் அங்கே தான் பண்ணணும்னு ரெக்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஸோ இந்த யாகம் செய்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கிறார்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்